வரேன்டா. ஏன் ஃபிட்ஸ் இந்த மாதிரி ஆர் அடிச்சுட்டே இருக்கீங்க? வா வா. என்னடா லொகேஷனை கரெக்டாக பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தாச்சு. இவன் என்னடா இப்பயே போதை ஆகிட்டான் போல. டேய் ஒன்று சொல்கிறேன், லாஸ்ட் டைம் குடித்தப்பவே வாந்தி வந்துருச்சு, இப்போ குடிச்சே ஆகணுமா? டேய் மொத தடவை அப்படி தான் இருக்கும். மொத தடவை மொத தடவை சொல்லி தானே கெடுக்குறீங்களே. இப்போ என்னடா வேணாமா நிப்பாட்றா? ஏய் நிப்பாட்றா. என்னடா அப்போ அவளை சொல்லிகிட்டே இருக்கேன், புலம்பிட்டே இருக்கேன் நசன நசன்னு. டேய் மொத வண்டி எடுங்கடா. என்னடா இது, நல்லா எதுக்குமே இவ்வளோ ஆர்வமாக கிளம்புனது இல்லைடா. லொக்கேஷன் பார்த்தீங்களா? என்ன நாள்னு பார்த்தீங்களா? ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே. என்னடா பொதுவாக நாளிலேருந்து தானே கொடி கீழே போடுவாங்க, இப்போலாம் அன்னைக்கே போட்டுறானுங்க. அது சரி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இப்போ மட்டையாகவே ஆகணும். உனக்கு மட்டை தானே ஆகணும், நான் ஒரு ஐடியா சொல்லவா? அது இப்படி தலைக்கிறது சொன்னல, இதாண்டா பெரிய ட்ரக்கு, பல கண்ட்ரீஸில் இதை பேனே பண்ணியிருக்கானுங்க. அப்படியாடா, இந்த ஒயிட்னர் இல்லாமல் பேன் பண்ணுறானுங்க? ஒயிட்னர் தாண்டா பெரிய ட்ரக்கு. மச்சான் செம்மையாக இருக்குடா, வேற லெவல் மச்சான் நீ. டேய் குரு என்னடா ஆச்சு? டேய் குரு, டேய் இங்க வந்து பாரு அவனை. டேய் குரு, டேய் எசகி, டேய் குரு, ஏய் குரு, குரு என்னடா பண்ண? நான் என்னடா பண்ண? சோ ஏய் முத அவனுக்கு கால் பண்றா. யாருக்குடா? ஏய் அந்த ராமு கால் பண்றா. டே குரு வேணாண்டா மச்சான், பிரச்சனையா கால் பண்றா மயிறு. ஹலோ எவ்வளோ நேரம்டா ஆச்சு? 45 minutes ஆயிடுச்சுடா. என்னடா பழக்கம் இது, எந்திரிப்பானான்னு தெரியல, இல்லைனா வெளியே தான் கொண்டு போகணும், என்ன ஆச்சுன்னு சொல்லணும். பென்சோடைசஃபின்ஸ் தான் கொடுக்கணும், ஆனால் என்னால் கொடுக்க முடியாது,
ஏன்னா இதை கொண்டு வரத்துக்கே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இப்போதைக்கு ஒரு ஆன்டி சைக்காட்டிக் கொடுத்துருக்கேன், என்ன ஸ்டேட்டஸ்னு தெரியல. செத்துலாம் போகமாட்டான், ஆனால் செத்துருப்பான். 45 நிமிஷம் ஆயிருக்கு, ஒஸ்ட் கேஸில் கோமாக்க கூட போகலாம். மச்சான் ஏதாச்சும் பண்ணுறா, பயமாக இருக்கு. ஐயோ நான் என்ன பண்ண முடியும், நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன். வேறு எதுவும் டெக்னிக் இருந்தால் ட்ரை பண்ண வேண்டியது தானே. எவ்வளோ ரிசர்ச் அப்புறம் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருப்பீங்க. எங்கேருந்து வந்துச்சுடா அந்த பழக்கம்லாம்? இல்லை குடிக்கலாம் தான் போனோம், இந்த மாதிரிலாம் ஆகும்னு நினைக்கவே இல்லை. ஆமாம் அது மட்டும் ரொம்ப நல்ல பழக்கம் பாரு. ஒன்று சொல்கிறேன் கேளு, 2 வருஷமாக மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எவ்வளோ கேஸ் பார்த்துருக்கேன், ஆனால் யாரும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆனதில்லை. இதெல்லாம் ட்ரக்காக யூஸ் பண்ணலானே நிறைய பேருக்கு தெரியாதுடா. சின்ன பசங்க கேட்டால் கூட வாங்கி தருவாங்கடா. டேய் விட்டிருந்த செத்துருப்பட நாய, இவன் தான் வந்து உன்னை காப்பாத்தினான். டேய் ராம், நீ எப்படா வந்த? சரி அப்போ நான் கிளம்புறேன்டா, மீட்டிங் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்டா. விடுறா இல்லை என்ன? டேய் மச்சான், லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குடா. ஹாஸ்பிட்டல் வந்துரு, ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். டேய் அங்கெல்லாம் இருக்குடா. விட்டா செத்துருப்படா, வா. ரொம்ப தேங்க்ஸ்டா, நீ இல்லைனா என்ன பண்ணியிருப்போனே தெரிலடா. சும்மா நடிக்காதடா, எப்படி இந்த பக்கம் போனானு பூமர்னு கலாய்க்க தான் போறீங்க. நான் அப்படிலாம் இல்லைடா. இந்த ஒயிட்னர்லாம் இங்க் அழிக்கிறதோட இருக்கட்டும்டா, மூளை அழிச்சிடாம பார்த்துக்கோங்க. சரி நான் வரேன். சரிண்ணா. டேய் முதல் அந்த கரும்பு தூக்கி எரிடா. இந்த ஏரிச்சி நொட்டிச்சு நீ அப்பெல்லாம் தெரியாது உனக்கு. மூட்டு சொன்னதை செய்யடா. என்ன ஆச்சு? Hey.